ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேண்டம் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போறேங்க இந்த வீடியோ திங்கக்கிழமை காலையில எடுத்துக்கிட்டு இருக்கேன் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது ஆனால் கழுவுற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்ந்துருச்சு எல்லாமே காலையிலயே கழுவி வச்சிருந்ததால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுவுற பாத்திரம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படியே வாங்க என்னென்ன ரெசிபிஸ் வந்து செஞ்சேன்னு பார்க்கலாம் இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனங்காட்டி டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக செஞ்சு பழைய சாப்பாடு வீட்டில் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் குழம்பு வந்து பீக்கங்காய் வந்து கடைஞ்சிருக்கேன் பீக்கங்காயில் தக்காளி எல்லாம் எதுவுமே போடலை பச்சை மிளகாய் மட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளித்து விட்டுட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்தோம்னா அந்த நல்ல க்ரீன் கலரில் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மசாலா பொடியெல்லாம் எதுவுமே போடாதங்காட்டி கலர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சராக இருக்கும் கலர் மட்டும் கிடையாது டேஸ்ட்டுமே நேச்சுராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடயே முட்டைக்கோஸ் வந்து முட்டை போட்டு வதக்கி வச்சுருக்கேன் நேற்று வச்ச ரசமும் அந்த பள்ளிப்பிள்ளையும் சிக்கனும் கொஞ்சம் வந்து இருந்தது காலையில் சாப்பாடு வந்து இவ்வளோ தான் பாப்பா ரெண்டு பேத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து வேணும்னு கேட்டாங்க திக்கே அப்படியே அவங்களுக்கு தோசை ஊற்றும் போது நானும் வந்து ரெண்டு தோசை ஊற்றிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டேன் கிச்சன் நீட்டாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ரெண்டு பேஸ்கட் வந்து வச்சுப்பேன் காய்கறி வேஸ்ட்டு அந்த குப்பை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் வந்து போட்டு வைக்கிறதால கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் இது போல் ரெண்டு பேஸ்கட் வந்து வச்சுக்கிட்டு குப்பை வந்து அதில் போடுறத ரொம்ப நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து இப்போ ரெண்டு லாஸ்ட் ரெண்டு நாளாக நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கு வந்து தமிழ் எக்ஸாம் சன்சி நீட்டை நடுக்க என் காலில் வந்து விழுந்துட்டா என்னடா நேற்று ரெண்டு நாள் எக்ஸாம்கெல்லாம் விழுகலை இன்னைக்கு வந்து விழுகுறாளே ஏன் சன்சின்னு கேட்டேன் அம்மா தமிழ் எக்ஸாமுங்கம்மா நல்லா எக்ஸாம் எழுந்துடணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு வந்து விழுந்துட்டா எனக்கு செம சிரிப்பாக போச்சு தமிழ் மீடியத்தில் தான் நானெல்லாம் படித்தேன் தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாமுன்னா அவ்வளோ கஷ்டமாக பயமாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழ் எக்ஸாமுன்னா கஷ்டமாக பயமாக இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரே யோசனை பாப்பா ரெண்டு பேத்தையும் கொண்டுட்டு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துவிட்டேன் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது இன்னும் சமைச்ச பாத்திரங்கள் அந்த வேஸ்ட் ஆனது எல்லாமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து போட்டாச்சு இன்னும் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கணும் சா சாப்பிட்டது எல்லாமே அதையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாப்பிடவும் இல்லை சாப்பிட்றதுக்கு டைமும் கிடையாது அப்படியே அது அதெல்லாம் இருந்த இடத்துல இருக்குது நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து ரெண்டு கொய்யக்காய் வந்து ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்துருந்தாங்க அந்த கொய்யக்கா மட்டும் ஒன்று எடுத்து கழுவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு பத்து போது நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவோம் அதுக்கான வேலைகள் எல்லாம் சரியாக இருக்கா டைட்டில் தம்மையிலாம் கொடுத்து கரெக்டாக ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கேன்னா எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் பத்து மணிக்கு வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடுவேன் அதுக்கு முன்னாடியே பாப்பா ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் விடும் பொழுதே விடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சாப்பிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் சாப்பிடாமல் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோ வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பேன் வழக்கம் போல் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு வந்து வந்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து பேக் பண்ணி எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்த அட்டை பெட்டி எல்லாமே வந்துடுச்சு இப்போ நம்மளோட பொருள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் அட்டை பெட்டியில் வந்து போட்டு சேஃபாக பேக் பண்ணி அனுப்புகிறோம் அப்படி அனுப்பும் பொழுது தான் உங்களுக்கு அங்கே வந்து சேரும் பொழுதுமே சேஃபாக வந்து இருக்கும் அதனால் இந்த அட்டை பெட்டியெல்லாம் பல்காக ஆர்டர் பண்ணிடுவோம் ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து டெம்பா வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இன்றைக்கித்த ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுருக்கோம் கொரியர்கார வந்துட்டாங்க வந்து அவங்க வந்து சாக்கில் மூட்டை மாதிரி கட்டி பேட்ச் பேட்ச்சாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூட்டைகள் கட்டி வச்சுருக்காங்க இன்னும் பேலன்ஸ் எல்லாம் கட்டாமல் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு நூற்றம்பது ஆர்டர்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் அது எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அட்டைப்பெட்டி இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள் எல்லாம் இறக்கி கொண்டு வந்து குடோனில் வந்து வச்சிடுறாங்க உங்கள் பாருங்கள் நம்ம நிலா குட்டியை எப்படி சூப்பராக தூக்கிட்டு வருது பாருங்கள் ரெண்டு பண்டில் வந்து வச்சு கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அது பார்த்திங்கன்னா கொண்டுகிட்டு வந்திருக்கு நைட் சமையலுக்கு கா காளான் கிரேவி வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை வந்து இருந்தது போயிட்டு அங்கே கடையிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கடைகள்லையெல்லாம் எங்களுக்கு வந்து காளான் வந்து கிடைக்காது கொஞ்சம் கணபதி பழையும் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போகணும் அங்கே போகும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து கிடைக்கும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு நைட் சமையல் காளான் கிரேவி அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை ஆளுக்கு ஒரு முட்டை தோசை அப்புறம் நார்மல் தோசை அது வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் வந்து இருக்கேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் உள் பெட்ரூமில் இந்த இடத்துல அந்த கேப்பாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல சிஸ்டமுக்கு வந்து ஒரு டேபிள் வந்து போட்டு சிஸ்டம் எல்லாம் வந்து வச்சுருந்தோம் அந்த சிஸ்டமுக்கு பக்கத்துலேயே அரிசி சிகப்பரிசி இட்லி அரிசி அந்த மாதிரி அரிசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்கோம் கிச்சனில் இந்த அரிசியெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் வந்து பத்தலை சாப்பாட்டுக்கு எடுப்போம் பார்த்திங்களா அந்த அரிசி மட்டும் கிச்சனில் வச்சுருக்கோம் மீதி அரிசி எல்லாம் இங்கே வந்து வச்சுருக்கேன் சிஸ்டம் டேபிள் இருந்த இடம் இப்போ ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு சிஸ்டம் அந்த டேபிள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன பெட்ரூமில் வந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சுட்டோம் சின்ன பெட்ரூமில் இந்த வெளியில் யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த பீர்வாவில் வந்து வச்சுருப்போம் அந்த பீர்வாவுக்கும் பக்கத்தில் இந்த டேபிளை கொண்டு வந்து வச்சுட்டோம் டேபிளை வச்சங்காட்டி பீர்வாவை ஃபுல்லாக ஓப்பனே பண்ண முடியலைங்க அந்த மாதிரி ஆகிடுச்சி அதனால் பீர்வாவை இந்த சைடு கொஞ்சம் நவுத்து வேண்டிய நிலமை வந்துருச்சு பீர்வாவை பீர்வா கிட்டே இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைக்க முடியல கபோர்டு இந்த சைடில் இருக்கிற கபோர்டு வந்து நீக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் ட்ரெஸ்ஸிங் டேபிளை தூக்கி இந்த இடங்களில் போட்டோம் இது போல் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு க கம்ப்யூட்டர் டேபிள் வந்து வச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது ஸ்பேஸு ஏன் இந்த செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கோம்னா ஹார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது ஸோ அதனால் ப்ரிண்ட் அவுட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைகளும் இருக்குது சிஸ்டமில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டா பிள்ளைங்க வந்து ஒர்க் பண்ணிவிட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூமில் கொண்டு வந்து வச்சாச்சு இந்த ரூம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டான ரூமு தான் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கிங் வேலை செய்யும் பொழுது முதல் முதல்ல நம்ம தேங்கெண்ணை தான் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி கொடுக்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்து பேக் பண்ணுவோம் எல்லாமே இந்த ரூமில் தான் வச்சுருப்போம் அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமையும் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சாச்சு ஹோம் டூர் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அரிசியெல்லாம் அப்படியே மூட்டையில் வைக்காதீங்க இது போல் ட்ரம் வந்து வாங்கிட்டு வந்து வைங்கன்னு சொல்லியிருந்தீங்க இந்த ட்ரம் தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து போயிருந்தோம் ட்ரம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து இருபத்தி அஞ்சு கிலோ அரிசி வந்து போட்டு வைக்கிற மாதிரி ட்ரம்மு அடுப்புக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்கும் எனக்கு அதில் தான் வந்து ஒரு அரிசி போட்டு வச்சுருக்கேன் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த பக்கெட்டு வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போவே இதோட ரேட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபாயோ நானூறுரூவாயோ சரி இந்த டைமும் பக்கெட் வந்து போய் கேட்டேன் நானூற்றம்பது ஐநூறு அந்த ரேஞ்ச் வந்து சொன்னாங்க சரி அவ்வளோ போட்டு பிளாஸ்டிக் பக்கெட் வந்து வாங்கணுமா இது எப்படி இருந்தாலும் வாங்கினாலும் உடஞ்சி போயிடுமே அப்படின்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி சொன்னாங்க அப்புறம் வந்து குறைச்சி கொடுத்துட்டாங்க நாங்கள் ரெகுலராக வாங்குற கடை தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி கொடுத்து ஆயிரத்தி ஐநூறுக்கு கொடுத்தாங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அரிசி போட்டு வைக்கிற ட்ரம்மு வீட்டில் சிங்க்குக்கும் பக்கத்தில் வச்சுருந்த அந்த சின்ன டஸ்ட்பின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இருந்தது அது வந்து உடஞ்சி போச்சு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி தண்ணியெல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது சின்ன சின்ன பொருள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த டஸ்ட்பின்னும் ஒன்று தேவை அப்படிங்கிறதுக்காக அப்படியே கடையிலருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் புதுசு ஒன்று இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா தான் நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே இங்கே இருந்ததுன்னா அந்த சாப்பாடு வேஸ்ட்டெல்லாம் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் வேஸ்ட் ஆகிறதும் கூட போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல பழையபடி ஒரு டஸ்ட்பின் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன் இது கூட இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் அது என்ன ஐட்டம்னா கீழே இருக்குது பாருங்க ஒயிட் வித்து அப்படியே ப்ளூ கலரில் அந்த ஐட்டம் தான் இது வந்து செட் ஆஃப் த்ரீ பாக்ஸ் வந்து வந்துச்சு இது நான் மீசோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு எனக்கு இன்னைக்கு தான் டெலிவரி வந்து கொடுத்தாங்க இது பீங்கான் பிளேட்டுங்க குவாலிட்டி சூப்பர் செம்மையாக இருக்குது நான் இது போல் ஏதாவது ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ டைமாக இருக்கும் பொழுது மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதுலையெல்லாம் வந்து தேடிட்டே இருப்பேன் அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது தான் எனக்கு இந்த ஐட்டம் வந்து கண்ணில் பட்டுச்சு செட் ஆஃப் த்ரீ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ஏதாவது சில ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சோம்னா இதில் வந்து எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கலான்னு வாங்கினேன் என்னடா மூணு பீஸோட ரேட்டு ஏழ்நூற்றம்பது ரூபாயா நல்லா இருக்குமா என்னவோ தெரியலையே அப்படின்னு யோசனையோட தான் வாங்க வாங்கனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம சூப்பராக இருக்குதுங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே கழுவிட்டு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து அந்த பாத்திரம் கொழுவை துணி துவைக்கிற இடம் இருக்கும் பார்த்திங்களா அதுங்க வந்து கழுவி கட்டல் போட்டு எல்லாத்தையும் காய வச்சுட்டேன் நல்லா காய்ஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரீஃபில் பண்ணி வைக்க வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பீங்கன் பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் டார்க் ப்ளூ மாதிரி தெரியுது ஆனால் நேரில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ தான் டார்கும் கிடையாது வீடியோவில் வந்து கொஞ்சம் கலர் மட்டும் வித்தியாசமாக தெரியுது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் போல் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கும் பொழுதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணும் பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து கழுவி காய வச்சுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு மறுபடியும் எடுத்து ரீஃபில் பண்ணிடலான்ட்டு வந்திருக்கேன் இந்த ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா முன்னையே எங்கள் வீட்டில் இருந்த ட்ரம் தான் இப்போ நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் புதுசு இந்த ட்ரம் முன்னையே வீட்டில் இருந்தது இதில் வந்து பத்து கிலோ அரிசி வந்து பிடிக்கும் அதனால் சரி இட்லி அரிசி சிகப்பரிசி ரெண்டையுமே இங்கே வந்து போட்டு வச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன் கிச்சனில் அரிசி வந்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வந்து இல்லைங்க எல்லா ரூமும் கபோர்டு அடித்தாச்சு அதனால கபோர்டு அடித்தாலும் அந்த அரிசி ட்ரம் எல்லாம் வைக்கிற அளவுக்கு பெரிய ஸ்பேசியஸாக கபோர்டு வந்து இல்லை அதனால அங்கே வந்து வைக்க முடியாது சரி பெட்ரூம்லயே இந்த ஓரத்தில் சிஸ்டம் வந்து எடுத்துட்டோம் இல்லைங்களா அதனால இந்த ஓரத்தில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் சிகப்பரிசி மாப்பிள சம்பா அரிசி அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இட்லி தோசையெல்லாம் நான் வந்து செய்வேன் இது வந்து இட்லி அரிசி ரெண்டையுமே ஆளூர் பேக் வந்து ஆள் ஒரு ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஹோம் டூர் வீடியோ பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து இது போல் கண்டெய்னர் வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படியே நான் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இப்படி தான் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது அதை வந்து க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஸ்ப்ரே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜஸ்ட்டு லெமன் பேக்கிங் சோடா வினிகர் இது எல்லாமே சேர்ந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி விட போகிறேன் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே க்ளீன் பண்ணலை ஃப்ரிட்ஜுக்கும் வெளியில தான் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த டைனிங் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமெல்லாம் இப்போ விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா அதனால் பல்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் அது எல்லாமே இங்கே இருக்கிறது காய்கறி பிளேட்டில் போட்டு வைக்கணும் எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு அட்டை முட்டை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவோம் எங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு அட்டை முட்டை முப்பது முட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் அது எல்லாமே டைனிங் டேபிளில் தான் வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் மாதிரி ஒட்டியிருக்கு இல்லைங்களா சன்சி சுகஸ்தியோட ஃபோட்டோ வந்து போட்டு ஒட்டியிருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒட்டி அது அப்பப்போ அந்த இரும்பு வந்து பிடிக்காமல் சரிஞ்சு வர்றாப்புல வருது அப்படியே சரிஞ்சு வந்து மறுபடியும் அதை எடுத்து ஒட்டுறது அந்த மாதிரி ஒட்டி ஒட்டி பாப்பா ரெண்டு பேரும் கீரல் போட்டே வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜு இப்போ வீடியோவில் பார்க்கும்பொழுது க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் கிட்ட நேரில் வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கீரல் போட்ட மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சரி இது போல் ஏதாவது லிக்விட்கே செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கீரல் எல்லாம் போகுதான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தேன் தொடச்சதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்குது ஆனால் அந்த கீரல் எல்லாம் வந்து போகவே இல்லைங்க ரொம்ப பெரிய பெரிய கீரலும் இல்லை ஆனால் லைட்டாக கீரல் மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜு இப்போ தான் புது ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகலை அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினேன் பார்த்தா இப்படி கீரல் ஆகிப்போச்சே அப்படின்னு எனக்கே லைட்டாக கடுப்பாயிடுச்சு பாப்பா ரெண்டு வயதுக்கிட்ட இனிமேல் எதையாவது கொண்டாந்து அதை ஒட்டுறேன் இதை ஓட்டுறேன்னு ஃப்ரிட்ஜில் கொண்டாந்து ஒட்டினீங்கன்னா அவ்வளோதான் எதையுமே ஒட்ட வேண்டாம் ஃப்ரிட்ஜ் இப்படி எம்ட்டியாகவே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணலை ஃப்ரிட்ஜ் டூர் போட சொல்லியும் கூட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வைக்கல சும்மா இப்போதைக்கு அப்படி தான் வச்சுருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் வேணால் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுறேன் அதுக்கான சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன் ஆன்லைனில் அது எல்லாமே பார்த்து வாங்கி வாங்கி ஆர்கனைஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வீடியோவில் வந்து போடணுங்க ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேக வேகமாக மூணு பேரும் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்கள்லாம் கொரியர் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க கொரியர்காரங்க வந்து என்னென்ன இருக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கான அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க மாமா வந்து இருக்காங்க அதனால் மாமா வந்து பார்த்தீங்கன்னா கொரியர்காரங்க எடுக்கிறது அதெல்லாமே வந்து பார்த்துப்பாங்க நாங்கள் மூணு பேரும் கிளம்பியாச்சு அம்மா வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக மாமாக்கும் ஹஸ்பண்ட்க்கும் சாப்பாடு வந்து செஞ்சு வச்சுட்டோம் நேரமாகவே செஞ்சு வச்சுட்டோம் அம்மா வீட்டுக்கு போகிற பிளான் இருந்தது அதனால் நாங்களும் கரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க அம்மாவையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா ஒரு வாரத்துக்கு மேலாச்சு குட்டி பையனை பார்த்து சரி அவனை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்தாச்சு எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் சன்சி சுகஸ்தி ரெண்டு பேர்த்துக்கும் சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து நல்லா படிச்சுட்டேனுங்கம்மா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி அதனால தான் போகலான்ட்டு வந்தாச்சு இந்த சுட்டி குட்டிஸ் எல்லாம் அம்மா வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற சுட்டி குட்டிஸ் எல்லாமே நாங்கள் வரங்காட்டி சன்சி கூட விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பதரை போல் இருக்கும் சார் இன்னும் தூங்குல முழிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் சரி அவனை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஆட்டியே தூங்க வைக்கணும்னு சொல்கிறானுங்க தொட்டல்ல போட்டு ஆட்டினாலலாம் தூங்குறது கிடையாது இப்படி மேலே வச்சு ஆட்டிக்கிட்டு இப்படி நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம்னா போட்டு தூங்குறேன்னு சொல்கிறான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நைட்டு ஒரு நாலஞ்சு முறை எழுந்திருக்கிறான் எழுந்து அளறான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து கம்முன்னு தூங்கிக்கிறான்னு தான் சொல்லணும் நாலஞ்சு முறையாக அப்புறம் எழுது எழுந்து தானே செய்கிறான் அப்புறம் அவன் அப்படியே பொறுமையாக நான் தூங்க வச்சுட்டு வெளியில் வந்தேன் எல்லாமே சுட்டி குட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தங்கச்சி பொண்ணுங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு சன்சி சுகஸ்தியும் அம்மாட்ட போய் தோசை வாங்கிட்டு இருக்காங்க அம்மா தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தோசை சொல்கிறாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்லேயே அஞ்சு பேர் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் நாங்கள் மூணு பேர் அப்புறம் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் எல்லாத்துக்கும் தோசை பணியாரம்னு எங்கள் அம்மா தான் சுட்டுக்கிட்டு இருக்காங்க காலையில் வச்ச உருளைக்கிழங்கு குருமா குழம்பு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தோசைக்கு பீட்ரூட் சட்னி வந்து அரைச்சாச்சு அப்படியே ஒரு கல்லில் தோசை ஒரு கல்லில் வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் அப்படின்னு எங்கள் அம்மா சுட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா அவன் வேற தூங்க வச்சுட்டேன் எனக்கும் தோசைக்கு எது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் இருடி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்லாம் நாங்கள் சரி ஓகேன்னு சாப்பிட்டு அந்த குட்டி பையன் அந்த நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வரும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா குழம்பு ரசமெல்லாம் வச்சு கொடுத்து விட்டுட்டாங்க நீ போய் சாப்பாடு மட்டும் அரைச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க நான் வரும் வீட்டுக்கு வரும் பொழுதே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை தண்ணியில் போட்டு கழிஞ்சு ஊற வச்சு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அரைச்சி வச்சுட்டாங்க அங்கே அடுப்பில் வந்து குக்கரில் சாப்பாடு வந்து இருக்குது குழம்பு ரசமும் அம்மா வீட்டிலருந்து கொண்டு வந்துட்டேன் முள்ளங்கி கத்திரிக்காய் போட்ட சாம்பார் ரசம் இந்த ரெண்டும் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க பொரியல் எல்லாம் எதுவும் இல்லை போதும் நைட்டு வந்து தூங்கிறதுக்கே லேட்டாகிடுச்சி பதினொன்று பன்னெண்டுக்கு மேலே இருக்கும் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால் தூங்குறதுக்கே வந்து லேட்டாகிடுச்சு காலையில் எழுந்ததும் ஏழு மணி ஆகிடுச்சு அம்மா நம்ம அம்மா வீட்டில் எழுந்திருக்கும் போது ஏழு மணி இங்கே நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி போல ஆகிடுச்சு அதனால் பொரியல் எல்லாம் எதுவுமே செய்யலை வீட்டில் ஸ்நாக்ஸுமே சுத்தமாக காலியாயிடுச்சு அப்படியே வரும்பொழுது கடையில் ஸ்நாக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துடும் ஸ்நாக்ஸ் வாங்கும் பொழுதே ராகி கூழ் வந்து செய்யறதுக்காக அந்த ராகி மாவு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இனி வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் குக்கர்லயே எப்படி ராகி கூழ் ஈஸியாக செய்கிறதுன்னு காமிக்கிறேனுங்க இந்த வீடியோ நைட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு செம்மையான டேஸ்டியான முட்டை கிரேவி சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் இது போல் ஸ்கில்லட்டு இல்லைன்னா அகலமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில இது எல்லாமே போட்டு லைட்டாக வதங்க விட்டுருங்க வதங்கி லைட்டாக வதங்கி வந்ததுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் பொடி கறி மசாலா சிக்கன் மசாலா அந்த மாதிரி எந்த மசாலா உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மசாலா போட்டு உப்பும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது எல்லாமே வதங்கி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங் தக்காளியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு முட்டைக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து போட்டிருக்கேன் இது கூட நீங்கள் அதிகமாக கம்மியாக செய்யும்பொழுது கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே லைட்டாக வதங்கிக்கிட்டுருக்கு அந்த டைமிங்கில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரும் பண்ணுங்க இந்தளவுக்கு அளவுக்கு மசஞ்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுபோல் அகலமான பாத்திரமாக இருந்தால் முட்டையை அப்படியே தனித்தனியாக ஊற்றி வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு முட்டையை வந்து எடுத்து அப்படியே நாலு கார்னர்லேயும் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நீங்கள் கலக்கவோ மிக்ஸ் பண்ணவோ எதுவுமே வேண்டாம் அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த முட்டையை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டா போதும் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறு சாதத்தோடு அப்படியே போட்டு இந்த தக்காளி வெங்காயத்தோடு பிணைஞ்சு அந்த முட்டையை வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் வெறுமனை வெறும் முட்டையாக சாப்பிடும் பொழுதே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க இந்த இரும்பு ஸ்கில்லட்டில் செய்யங்காட்டியே என்னமோ இன்னும் கொஞ்சம் தனி டேஸ்ட்டாக இருந்த மாதிரியும் இருந்தது சட்டுன்னு செஞ்சிடலாம் வெங்காயம் மிளகாயை வதக்கி விட்டு அதுக்கப்புறம் மசாலாவெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி த்தி வேக வச்சுட்டு முட்டையை ஊற்றி ஒரு இந்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அந்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி போட்டோம்னா போதும் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும் முட்டையை திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த மஞ்சக்கரு அப்படியே ஒரே இடத்துல செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக குத்தி குத்தி விட்டேன் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதாவது சைடிஷ்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரசசாதம் சாம்பார் சாதமெல்லாம் வச்சுட்டு காய் கட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பொரியல் செய்கிறதுக்கு நேரம் இல்லை பொழுது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கிறலாம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை வந்து இல்லை இப்போதைக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கண்டிப்பாக இந்த முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த டேஸ்டியான முட்டை கிரேவியோட முடியுது அப்படியே கட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா சேர்த்து சாப்பிடும் பொழுது வெறுமனையாக சாப்பிட்டாவே போதுங்க நாலு முட்டை ஒருத்தருக்கு பத்தாதுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்